தீம்பவனின் நகரப்படலம் பாடுதல் 13. நீதி நல் முறைகள் ஓதி நீண்டு விடைதி வாழ்க, விதி இது என்ன காட்டி விரித்ததுன் அருநூல் மீதும் ஆதி வந்து உரைப்பு வாய்ந்த அறுத்தியோடர்ந்த வாய் சோதி பெய் அறத்தின் பண்பால் சுடர் நகர் திறந்த வாயில். அன்பு நண்பர்களே, வணக்கம். தேம்பாவணியில் 2வது படலமான நகரப்படலத்தில் 13வது பாடலை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பாடலும் முந்தைய பாடலினுடைய தொடர்ச்சி. அந்த நகரத்தினுடைய மதில், மதிலின் மையத்தில் இருக்கக்கூடிய வாயில், அந்த வாயில் திறந்திருக்கிறது. போன பாடல், இதோ இந்த நகரத்தில் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கின்றன, பொன்னும் பொருளும் செல்வ வளங்களும் நிறைய இருப்பது போல இந்த நகரத்தில் அவ்வளவு வளங்கள் இருக்கின்றன, வந்து உங்களுடைய தேவைக்கு ஏற்ப எடுத்து செல்லுங்கள் என்று சொல்வது போல அந்த நகர வாயில் திறந்திருந்ததாக சொல்கிறார். ஆனால் இந்த பாடலில் அதே அடியொற்றி இன்னொரு விஷயத்தை ஓமையாக சொல்கிறார். இதோ பாடலை பார்ப்போம். நீதி நன்முறைகள் ஓதி நீண்டு வீடு எய்தி வாழ, வீதி இது என காட்டி விரிந்த நுண் அருநூல் வேதம், ஆதி வந்து உரைப்ப வாய்த்த அருந்தியோடு அலர்ந்த வாயே சோதிப்பை அறத்தின் பண் பால் சுடர் நகர் திறந்த வாயில். அதாவது, நீதி நன்முறைகளை ஓதக்கூடிய நாம் அனைவரும் நீண்டு வீடு எய்தி வாழ, நாம் இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறு உலகத்திலும் வீடு எய்தி வாழ்வதற்கு ஏற்ற அரிய மறைகளை கற்றிருக்கக்கூடிய ஒரு இறைமகன் தன் வாயை திறந்து பொன்மொழிகளை சொல்ல காத்திருப்பது போல இதோ இந்த வீதி காத்திருக்கிறது பல நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுப்பதற்காக என்று அந்த மதில் திறந்திருந்ததற்கு இன்னொரு ஓமையை இங்கே வைக்கிறார். தன்னுடைய ஆழமான கருத்து, இந்த நகரம் எல்லா செல்வ வளங்களும் நிறைந்தது, அதே நேரத்தில் உண்மையும் நீதியும் அன்பும் நேர்மையான தலைமை பண்பும் உடைய மனிதர்கள் வாழக்கூடிய நகரம். எனவே இந்த நகரம் என்பது நாம் எவ்வாறு உலக தரத்தில் பொன்னையும் மணியையும் பெரிதாக நினைக்கிறோமோ அதே போல நாம் என்றும் வாழ்வதற்கு, வான் வீடு அடைவதற்கு வேண்டிய நல்ல விஷயங்கள் இந்த நகரத்தில் இருக்கின்றன, அதையெல்லாம் வந்து எடுத்து செல்லுங்கள் என திறந்திருக்கிறது இந்த வாயில் என காட்டுகிறார். நன்றி.